ஒய்ஃப் வந்து வீட்டில் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சப்போ கிடைக்கல. இப்போ ஒரு 6 மாத காலமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், தொடர்பில் இருந்தனால என்ன வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாரு. என் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கா, அதை வந்து கேட்டதுக்குமே வந்து ப்ராப்பரான எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ஜாதகத்தில் சரியில்லை, நம்ம 6 மாதம் கழிச்சு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி என் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. இன்ஸ்பெக்டரே அவரோட ஜீப்பில் கொண்டு போய் விட்டார். சட்டப்படி டிவோர்ஸே ஆகலை, அவங்க கூட இருக்கும்போது ஓடி இருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் என்பவரது மகன் பிரதீப். இவர் தூத்துக்குடி ஸ்பிக் உர தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவியின் பெயர் ஐஸ்வர்யா. இந்த நிலையில் ஜாதகம் சரியில்லாத காரணத்தால் நாம் சில மாதங்கள் பிரிந்து இருந்துவிட்டு பின்னர் மீண்டும் சேர்ந்து கொள்வோம் என ஐஸ்வர்யாவிடம் பிரதீப் கூறி அவரை தாய் வீட்டில் கொண்டு விட்டுள்ளார். இதே நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோணிமுத்து என்பவரின் மனைவியுடன் கள்ளத் தொடர்பு வைத்திருந்த பிரதீப் கடந்த வாரம் அந்தோணிமுத்துவின் மனைவியை கூட்டிக் கொண்டு ஊரை விட்டு ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கணவனை பறிகொடுத்த மனைவி ஐஸ்வர்யாவும் மனைவியை பறிகொடுத்த கணவன் அந்தோணிமுத்துவும் தனித்தனியாக முத்தையாபுரம் காவல் ஆய்வாளர் ஜெயசீலனிடம் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் புகார் மனுவை விசாரித்த ஜெயசீலன் இறுதியாக அந்தோணிமுத்துவின் மனைவியையும் ஐஸ்வர்யாவின் கணவர் பிரதீப்பையும் தனது வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து கேட்டபோது மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க இருவரையும் கூட்டிச் செல்வதாக கூறியுள்ளார். ஆனால் மகளிர் காவல் நிலையம் சென்று இருதரப்பினரும் விசாரித்ததில் அங்கு அவர்கள் வரவில்லை என கூறியுள்ளனர். எனவே முத்தையாபுரம் காவல் ஆய்வாளர் ஜெயசீலன் கள்ளக்காதலர்களுக்கு ஆதரவளித்ததோடு அவர்கள் தப்பிச் செல்ல உதவி உள்ளார். எனவே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காணாமல் போனவர்களின் கணவனும் மனைவியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். தூத்துக்குடி வந்து வேலை பார்க்குறேன். 15ஆம் தேதி காலையில் வேலைக்கு போயிட்டு மதியம் வரும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து வீட்டில் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சப்போ கிடைக்கல. 16ஆம் தேதி காலையில் தூத்துக்குடி முத்தியாபுரம் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கம்ப்ளைண்ட் வந்து விசாரித்த அவங்க 19ஆம் தேதி என்னுடைய ஒய்ஃப் வந்திருக்கதா சொல்லி விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நானும் என்னுடைய பெற்றோர் அப்புறம் என்னுடைய மனைவியோட பெற்றோர் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். அங்கே உள்ள நானும் என்னுடைய மனைவியோட பெற்றோர் தாய் தந்தை மட்டும் உள்ளே போய் பேசணும். பேசும்போது அவங்க வந்து என்னுடைய ஒய்ஃப்ட்டு பேசியே விடலை, என்னையும் அவளோட அம்மா அப்பா யாருமே பேச விடலை. பொண்ணு மேஜர்னு சொல்லி எங்களை உடனே வெளியே அனுப்பிட்டாங்க. நாங்கள் ஏன் கேட்டதுக்கு எங்களை சட்டையை பிடிச்சி வெளியே அனுப்பினதுக்கானது எங்கள் அப்பாவை அடித்து கீழே தள்ளி விட்டாங்க. அதில் எங்கள் அப்பா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தூத்துக்குடி ஜிஹெச்சில் இப்போ வர அட்மிட் ஆகிருக்கு, அட்மிட்டில் இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வர ஜிஹெச்சில் ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. என் ஒய்ஃபே வந்து மீட்டு தரல, அதுக்காக தான் இப்போ எஸ்பிஎஃப்சியில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யார் மேலே கொடுத்துருக்கீங்க? தூத்துக்குடி முத்தியாரம் இன்ஸ்பெக்டர் திரு சேசிலன் அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? என்னுடைய ஒய்ஃபை மீட்டு தரவும் எங்கள் அப்பாவை அடித்ததுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், கேசிலன் சார் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உங்கள்கிட்ட காட்டவே இல்லைன்னா என்ன பண்ணாங்க? இல்லை, ஸ்டேஷனில் காமிச்சாங்க, ஆனால் வந்து எங்களை வந்து பேசியும் விடலை, வைக்கலை. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி எல்லாமே கையெழுத்து வாங்கி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு வந்து எங்களை கூப்பிட்டு என்னை வச்சு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்காங்க. விசாரணை நடத்துகிற மாதிரி அவரே ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் விட்டுருக்காரு. இன்ஸ்பெக்டரே அவரோட ஜீப்ல கொண்டு போய் விட்டாரு. நாங்க எங்க கொண்டு போறேன்னு கேட்டதுக்கு தூத்துக்குடி மகளிர் ஸ்டேஷன் கூட்டு போறதா சொன்னாங்க. நாங்க அங்க போய் பார்த்தப்ப அங்க கூட்டு வரவே இல்லை. சோ இதுக்கு வந்து உடந்தையா ஜெயசீலன் சார் வந்து முழுக்க முழுக்க உடந்தை. இது வந்து ஜாதி ரீதியாக வந்து பார்க்குறேன். நான் என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க, அந்த பையன் வந்து ஒரு நாயக்குமார். ஸோ இதே ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் வந்து பண்ணியிருந்தா இன்றைக்கி வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் வந்து சட்ட ரீதியாக வந்து இதை ஃபேஸ் பண்ணணும்னு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுவரை எங்களுக்காக எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் எங்கள் அப்பா உயிருக்கும் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒன்றானா தூத்துக்குடி முத்தியாரம் காவல் ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் சார் தான் முழு பொறுப்பு. ஐஸ்வர்யா, என்னோடய கணவரோட பேர் செல்வராஜ் அவரோட பையன் பிரதீப். முத்தியாபுரத்தை சேர்ந்து செல்வராஜ் அவரோட மகன் பிரதீப் இந்த ஸ்பிக்கில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. 2 இயர்ஸ் ஆச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி. இப்போ ஒரு 6 மாத காலமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம். அவரோட ஒய்ஃப்கிட்ட அவர் அந்தோணிமுத்து அவரோட ஒய்ஃபோட தொடர்பில் இருந்தனால என்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாரு. அது எனக்கு தெரியாமல் இருந்தது. என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஜாதகத்தில் சரியில்லை,
நம்ம 6 மாதம் கழிச்சு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி என் வீட்டில் நான் கொண்டு வந்து விட்டுட்டாரு. விட்டுட்டு எங்கிட்ட பேசி செஞ்சு நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு போன வாரம் இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் கூட ஓடி போயிருக்காரு. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அந்த விஷயம் நேற்று எனக்கு தெரிய வந்தது. அதனால் என்னோடய கணவரை மீட்டு எனக்கு கொடுத்து என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடி கொடுக்குறாரு. கால் மீட்டும் கேட்டுக்கோங்க. மீட்டுன்னு கேட்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் இன்னொரு திருமணம் பண்ணியிருக்காரு, அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கலாம். எனக்கு தெரியாமல் இப்படி இன்னொருத்தர் ஒய்ஃப் கூட ஓடி இருக்காரு. அவங்க சட்டப்படி டிவோர்ஸே ஆகலை. அவங்க கூட இருக்கும்போது ஓடி இருக்காரு. ஸோ அதனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு கல்வியுடன் கேட்டுக்கொள்ளப்படுது. எனக்கு அம்மா இல்லை, அம்மா தவறி 2 வருஷம் ஆச்சு. அப்பா இருக்காங்க, அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய கணவரை என் கூட சேர்த்து வைங்க. எப்படியாச்சு